ஏ கைஸ் நம்ம பார்த்துருக்க ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது கைஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கியூட் ப்ரோகிராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் அது அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அந்த ட்ராமா ட்ராப் பண்ணிட்டு வேற எதனா ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம் ஓப்பன் பண்ணனே ரூமே வந்து காணாம போயிருக்கும். ஹீரோக்கு வந்து ஒரு பதட்டம் ஆயிடும், ஐயோ நம்மளும் சீக்கிரம் காணாம போயிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஹீரோனிக்கு இழுத்துட்டு ஓடுவான். எக்கடா இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து உங்க பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இங்கே உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்காக இவ்வளோ வேகமாக கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியோட பக்கெட் லிஸ்ட் அதாவது அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பேட்ச் பார்ப்பான், பேட்ச்ல வந்து அவனோட பேர் மறந்துட்டே இருக்கும். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி கிட்ட பார்த்தீங்கன்னா அவனோட ஆள் வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் வந்து அழிஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ கொஞ்சம் பயமாவது நெக்ஸ்ட் நம்ம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரைட்டர் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு கேரக்டர் தானே இல்லையா. ஸோ அவன் வந்து நம்ம ஜியோங்க்கு ஒரு டென்னிஸ் ஃப்ரெண்டாக வர ஒரு சின்ன கேரக்டர், அதனால வந்து அந்த கேரக்டர் வந்து சீக்கிரமாக அழிச்சாலும் அழிச்சிருவாங்க. அதனால ஹீரோ வந்து பயந்துட்டே இருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லீவ் வரும். லீவ் வந்து ஐயோ ஹீரோனிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே குரங்க மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். ஹீரோனிக்கு வந்து இவன் ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு வாங்க, உனக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனி ஹக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவனை இந்த பக்கம் தள்ளி விடுறாரு. பயங்கரமான பொசசிவான ஆளாக இருப்பார் நம்ம ஹீரோ. அவனா நீ என்னடா ஹக் பண்ணுறது கூட தப்பு பண்ற போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சேர்த்து வந்து ஹக் பண்ணினேன். எங்கள் வீட்டில் எல்லானாலும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன்றா செஞ்சுறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜியோங்க வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், நீ இல்லைனா வந்து ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜியோங் வந்து அப்படிலாம் இல்லை, அவளுக்கு வந்து உன்ன பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனி கொடுத்த கிச்சன் கூட நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப கொடுத்துறான் ஜியோங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பான். அந்த டைமில் ஹீரோ வந்து பின்னாடி பயமுத்துவாண்டி என்னடா எப்படி பயமுத்துற அப்படின்னா அந்த டைமில் ஜியோங் வருவான். என்னடா எல்லாம் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டு அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு நம்மளோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் காலத்து கதையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அரசர் காலத்தில் கூட இப்படி தான் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுட்டீங்க அப்படின்னு நம்ம ஜியாங் கிட்ட ஜிம்மி சொல்லிட்டே இருப்போம். அந்த டைமில் ஹீரோ சாப்பிடலாம் போவோம் அமைதி ஆயிடுவோம். சரி ஓகே எல்லாம் நம்ம சமாதமாக போயிடலாம், அரசர் காலத்து கதெல்லாம் கதையாகவே இருக்கும், நம்ம வந்து இப்போ ஒரு காமிக் கதையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து எல்லாரையும் அமைச்சு விட்டுருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மியோட ஆளுக்கிட்ட வந்து நம்ம லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தூசி வந்துச்சு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிருப்பான். அப்போ ஜிம்மி போய் டே டே ஏன் தான் உனக்கு கிடைச்சலாம் வந்து இவகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லுவோம். அதுக்கு நம்ம லீவ் வந்து கண்ணில் தூசு தான் வந்துச்சு அதை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு போது ஜிம்மி இந்த மாதிரி கோவப்படுறத பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம்மியோட ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரசி பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போகலாம். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வரைஞ்சி வச்ச அந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் அங்கெல்லாம் போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே அவளோட ஃபோட்டோ எல்லாமே மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோக்கு தெரிஞ்சது இன்னும் கூடி சீட்டில் நம்மளும் போயிடுவோம். அப்போ வந்து நம்ம ஜியாங்கோட தம்பி பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா நீங்கள் போகிறது அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் விதிப்படி தானே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ஏன்னா நான் எப்போ வேணா எந்த டைமில் வேணா அவர் மறைஞ்சு போகலாம். ஸோ அதனால் பயந்து பயந்து வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு போது ஹீரோனி வந்து ஏன் என்ன மிஸ் பண்ணுறேன் நான் எப்பவுமே உங்கள்கிட்ட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிட்டு திரும்ப நடந்து வந்துருப்பாங்க. நான் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோனி வந்து ஷூ லேஸ் கட்டலான் கட்டி கட்டி திரும்பி பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டேன் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா டக்குனு ஸ்டேஜ் ஆகி கிளாஸில் இருப்பாங்க. கிளாஸில் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பார் அப்பா ஆடா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ஜின் வந்து போர்டில் ஏதோ நான் எழுதுறேன் முஞ்ச பேரும் கண்டுபிடிங்க இந்த பாஷை அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனும் எழுதுவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜூனா மாட்டே ஐ லவ் ஜூனா எழுதிய கரெக்ட் அப்படின்னு ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜின் சொல்லுவான். அப்போ இந்த பக்கம் திரும்ப ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ காணவே காணும் என்னடா ஆச்சு அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஒரு இருட்டை தெரியற மாதிரி இருக்கும் வா இந்த இடத்துல இருக்கூடாது சொல்லிட்டு குடு குடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி கூட்டி இந்த பக்கம் ஓடியார். அப்போ ஹீரோனி கிட்ட வந்து நான் என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஹீரோ வந்து ஒரு கை காட்டு ஒரு கை காட்டினா அந்த ஸ்கேர் இருக்கவே இருக்காது. என்னாச்சு உன்னோட தழும் என்னாச்சு அப்படின்னு போது அரசர் காலத்தில் வந்து நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியல. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து உன்னை காப்பாத்திட்டேன் நான் மறைஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். மறைஞ்சு போறேன் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா அழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து இல்லை நான் போதான் போறேன் என்ன மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டா ஒரு இது மாதிரி அவங்க கிராஸ் பண்ணி போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ மறைஞ்சு போயிடுறாரு. ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுறாங்க. அப்போ நம்ம ஹீரோட பேட்ச் மட்டும் இந்த பக்கம் காத்துல போவோம் அதை நம்ம ஹீரோனி பார்ப்பாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் ஒன் இயர் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கிராஜுவேஷன் டே போல அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு எல்லாருமே வந்து கிராஜுவேட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேங் வந்து எங்க ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கிட்டிருக்காங்க. தெரியல அவங்க தான் எங்கே இருந்தா அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம ஹீரோனி காட்டுறாங்க. அமைதியாக ஒரு பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜியாங் வந்துட்டு எங்க நீ எங்க போன உங்க அப்பா வந்து தேடி இருக்காருவா அப்படின்னு போது நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க இல்லை நான் கொஞ்ச நேரம் இடத்துல இருந்துட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து அனுப்பிச்சுட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோ இல்லாத நினச்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம்மி வந்து எப்படி யோசிச்சு நின்றுட்டு இருப்பான் அவள் தான் இந்த ஸ்டோரி எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்மியோட ஆள் வந்து நிப்பா. அவள் வந்துட்டு என்ன கடைசி எண்ட் ஆகிறதுனால ரொம்ப இதுவாக சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க என்னது அப்போ உனக்கு இந்த கதை பற்றி தெரியுமா காமிக் ஸ்டோரி பற்றி எல்லாமே தெரியுமா அப்படின்னு போது ஆமா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாளாவது நீ நடனா இப்போ வந்து கேட்க அப்படின்னு போது அப்படியா நான் உன்னை அரசர் காலத்தில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணானே இப்போ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட கிளாஸ்மேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஹீரோனி பார்த்தீங்கன்னா சோகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ரேக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரேக்கு போயிட்டு ஹீரோட வாட்சில் வச்சுட்டு நீ இந்த டைம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ஜியாங் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பண்ண எதனா தப்பான விஷயங்கள் எதனா உன ஹர்ட் பண்ண விஷயம் தான் மன்னிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். என்னது ஜியாங் சாரி கேட்கறான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியே போவாங்க, இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜூனாமலை மட்டுமே அந்த லைட்டிங் பட்டுட்டே இருக்கும், ஏன்னா அவங்க தான் மெயின் கேரக்டர் இல்லையா. ஸோ ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கூட இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மரம் அந்த மரத்தானே வந்து உக்காறாங்க. பக்கத்தில் வந்து நீ மட்டும் இந்த எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு டைரி மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனி கூட இருந்த எல்லா தருணங்களும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் வரைஞ்சி வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு ஹீரோனி கோசமே. அதை ஹீரோனி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இது வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதில் எழுதி வச்சுக்காரு. நம்ம ஹீரோனி அப்படியே கண் கலங்குறாங்க, ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்படியே இந்த சீக்ரெட் புக், அதாவது இந்த காமிக் புக் சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த காமிக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் புக்னு பேர், அந்த சீக்ரெட் புக்கோட ஸ்டோரி வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து வேற இடத்துல எங்கேயோ ஒன்று இருக்காங்க. ஸோ இதே கேரக்டர் வேற ஒரு புக்கில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் இவ்வளோ நேரம் நடிச்சிருந்தாரு, அப்படியே அந்த படத்தை கட் பண்ணா நீங்க தியேட்டர்ல நெக்ஸ்ட் அவர் என்ன படத்துல பாப்பீங்க, மாஸ்டர் படத்துல வேற கேரக்டர்ல அந்த மாதிரி. ஆனா ஆள் ஒரே ஆள் தான். அந்த மாதிரி ஹீரோனி பாத்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டோரியில வந்து குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க ஸ்கூல்ல இருந்தாங்க, இப்போ ஒரு காலேஜ் போறாங்க, காலேஜ் போயிட்டு அங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த காலேஜ்ல வந்து ஒரு ஸ்மார்ட்டான பையன் வரான். யாரா அந்த ஸ்மார்ட்டான பையன் பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கூட இந்த பேக்க மாதிரி புட்டிக்காரன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் அங்க அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டான பையன். அவனெல்லாம் பார்த்து ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து வாவ் சூப்பரா இருக்கா அப்படின்வாங்க. அதுல வந்து ஒரு டுபாகூர் கேரக்டர் யார் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ஜூன் தான். நம்ஜூன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி பூ போட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ராபெரி குடிச்சிட்டு ஒரு டுபுக் மாதிரி கேரக்டர் இருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா புக் படிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அதுலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி தோணும். எங்கன்னா போது இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து பின்னாடியே போவாங்க. பின்னாடி போனால் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும், அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், அதில் போய் அது உட்காரும். ஹீரோனி வந்து பார்ப்பாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, அதை செக் பண்ணி பார்த்தா இதுக்கும் நமக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்தா அது வந்து அக்டோபர் 10 வந்து நீ நானும் மீட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போட்டிருக்கும். இது நம்ம சில எபிசோட்ஸ் நடி நம்ம ஹீரோனி சொல்லியிருப்பாங்க, என்ன ஆனாலும் ஷேடோவில் இருந்தாலும் சரி ஸ்டேஜில் இருந்தாலும் சரி நம்ம இந்த ட்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோனியால் வந்திருக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டேஜில் மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸ்டேஜில் மாட்டிருப்பாரு. பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோனி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, ஹீரோ இருப்பானான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஹீரோவும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு இது மாதிரி பிளிங்காவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோனி வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டேறாரு. அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோனி பேர் கூப்பிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடறாரு. கூப்பிட்டோன்னே ஹீரோனிக்கு அப்படியே ஃபீல் ஆகுறது நம்ம ஹீரோ போய் பின்னாடி ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து நம்ம ஹீரோ ஜோடியானா கண்டிப்பாக இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜும் ஷேடோவும் மாறி மாறி இந்த மாதிரி தான் லவ் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லா ஞாபகமும் அப்படியே தான் இருக்கும். ஸோ மாறவே மாறாது. இன்னொரு கதை இன்னொரு புக்குனாலும் அவங்களோட கதை மாறும். ஸோ இவங்களுக்கு வந்து எண்டே கிடையாது இந்த லவ்வுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஃபைனலாக அந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பண்ணலான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கியூட் ப்ரோக்ராமர் சொல்லியிருந்தீங்க, பட் ஆனால் அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவும் இல்லை, ஒரு ஃபன்னாக கொண்டு போக முடியல அந்த ட்ராமா வேணால. ஸோ நெக்ஸ்ட் வேறு எதனா ஒரு காமெடி ட்ராமாவை நம்ம ட்ரை பண்ணலாம். நமக்கு எப்பயுமே இந்த அன்ஃபர்கட்டபுள் லவ், மெட்ரோ கார்டன் அந்த மாதிரி ஒரு காமெடியான ஒரு ட்ராமாவை தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதனா ட்ராமாவை சொல்லுங்கள். ஸோ யாரும் பண்ணாத ட்ராமா இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபோட்டோ ஃபார்மெட்டில் யாரா பண்ணியிருந்தாலும் அதை நம்ம வீடியோ ஃபார்மெட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லவ் சினரியை கேட்டிருந்தீங்க. லவ் சினரே நம்மளோட செகண்ட் சேனலில் போட்டுட்ருக்காங்க. அக்கா இப்போ வேறு மாடுலேஷனில் காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களோட மாடுலேஷனை மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்ட லவ் சினரியோ ட்ராமா அதில் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நான் பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ட்ராமா நான் பண்ணலான்றதை. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ். இந்த ட்ராமாவை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்குமே லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.